இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாயிருக்கிறபடியினாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மார்க்கு 9:41. டுடேஸ் பைபிள் வேர்ஸ். For whoever gives you a cup of water to drink in my name, because you belong to Christ, assuredly, I say to you, he will by no means lose his reward. Mark chapter 9, verse 41. ஒருவர் மற்றவருக்கு செய்யும் ஒவ்வொரு செயலும் பரலோகத்தில் நினைவு கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட சிலாக்கியத்தை பெற்றவர்களாக நாம் இருப்பின் அது எத்தனை மகிழ்ச்சியான ஒன்று! நித்திய ஜீவனை பெறுமாறு நம்மை அழைக்கும் கிறிஸ்து அவரோடு சேவை செய்யும்படியும் நம்மை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதோடு சரி, அதன் பிறகு பிறர் மேல் அக்கறை கொள்வதே கிடையாது என்பது பெரும்பாலான கிறிஸ்தவர்களின் நிலை. ஆனால் நம்முடைய உதவி தேவைப்படுவோருக்கு உதவி செய்து வாழ்பவர்களே பரலோக ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். அத்தகைய வாழ்வை வாழாதோர் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. பரலோக ராஜ்யத்திற்கு ஒருவர் தகுதி பெற இதுவே முக்கிய நிபந்தனை ஆகும். சிலுவையை எடுத்துக்கொண்டு எஜமானனை பின்பற்ற தீர்மானிப்பது அவருடைய இரக்கத்தின் ஊழியத்தை செய்ய ஒப்பு கொடுப்பதாகும். வேதாகமத்தில் மத்தேயு 25 பசியோடும் தாகத்தோடும் வஸ்திரமின்றியும் சிறைப்பட்டும் இருந்தோரை தம்மோடு ஒப்பிடுகிறார் இயேசு கிறிஸ்து. தம்மை சொந்தம் பாராட்டினவர்களில் வெகு சிலரையே அவர் அங்கு அங்கீகரிக்கிறார். அவரால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் நித்திய ஜீவனை பெறுகிறார்கள், மற்றவர்கள் நித்திய தண்டனையை பெறுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவோடு வாழ விரும்புகிறவர்கள் இத்தகைய சேவை மனப்பான்மையை அவரிடம் இருந்து பெறுவது மிகவும் முக்கியம். விசுவாசத்தை கிரியைகளில் வெளிப்படுத்த வேண்டும். போர்த்திக்கொள்ள போர்வை கொடாமல் நீங்கள் போய் குளிர்காயுங்கள் என்று சொல்வது நீதியாகாது. வறுமையும் வேதனையும் எங்கும் உள்ளது. அதற்கு பரிகாரம் தேட கிறிஸ்தவர்கள் முயலும் போது உலகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். தேவனுடைய ஊழியக்காரர்களான நமக்கு அருளப்பட்டிருக்கும் சிலாக்கியம் இது. புன்னகையை இழந்து தவிக்கும் உள்ளங்களுக்கு அதனை மீண்டும் பெற்றுத்தரக்கூடிய ஓர் அருமையான வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய கடமை இதுவே. அதற்கான பலனும் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அத்தகைய சேவை மிக்க வாழ்க்கை வாழ தேவ பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் இன்றே துவங்குவோமாக. ஆமேன்.